ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் நம்ம பெண்கள் வெள்ளிக்கிழமை காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். கட்டாயம் இந்த விஷயங்களை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா பண வரவு அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும். பெண்கள் செய்யக்கூடாத சில விஷயங்கள் அப்படின்ற வீடியோஸை நான் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அதை நிறைய பேர் பார்த்துட்டு டவுட் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக உங்கள் டவுட் கிளியர் பண்ணுற மாதிரி நான் வீடியோ அடுத்தடுத்து போடுவேன். அதை பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக அந்த வீடியோவை போய் பாருங்கள். என்னோட சேனலை நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. அப்படி இருந்தீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதோட ஆல் ட்ரா ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி முக்கியமான பதிவுகள் வந்து நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இதில் ஃபஸ்ட்டு பெண்கள் வந்து வெள்ளிக்கிழமை சூரிய உதயத்துக்கு முன்னாடி குளிக்கிறது அப்படின்றது ரொம்பவே நல்லது. பெண்கள் மட்டும் இல்லை, எல்லாருமே வந்து எல்லா நாட்கள்லேயும் சூரிய உதயத்துக்கு முன்னாடி குளிக்கிறது அப்படின்றது ரொம்பவே நல்லது. அவங்களுடைய உடலும் ஆரோக்கியமாக இருக்கும், மனதும் பார்த்திங்கன்னா நிறைவாக இருக்கும். அப்படி தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் உங்களால் அந்த மாதிரி தினமும் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா வெள்ளிக்கிழமையாவது கட்டாயம் நீங்கள் சூரிய உதயத்துக்கு முன்னாடி குளிக்கிற ஒரு பழக்கத்தை வச்சுக்கோங்க. குளித்து முடித்ததுக்கப்புறம் நம்ம முக்கியமான ஒரு வேலையை செய்யணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை விளக்கேற்றுற அப்படின்ற ஒரு பழக்கம். இதை 6 லேருந்து 7 மணிக்கு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. முக்கியமாக விளக்கேற்றுற சமயம் நீங்கள் தலை விரித்து போட்டுருக்கக்கூடாது. கையில் கட்டாயம் வளையல் போட்டிருக்கணும், நெத்தியில் போட்டு வச்சுருக்கணும். இதுக்காக நீங்கள் முதல் நாளே வீட்டெல்லாம் சுத்தப்படுத்தி வச்சுக்கலாம். பூஜை அறையும் சுத்தப்படுத்தி வச்சுக்கலாம். அதாவது அந்த விளக்கு பாத்திரங்கள் எல்லாமே தேய்ச்சி மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வந்து நீங்கள் போட்டு வச்சிடலாம். விளக்கு வந்து வெறும்னே வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வைக்கலாம். நீங்கள் எப்போ விளக்கு ஏற்றினாலும் திரியை ஃபஸ்ட்டு போட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றக்கூடாது. முதல்ல எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் திரியை போட்டு விளக்கு ஏற்றணும். விளக்கேற்றி முடித்ததும் நம்ம அந்த 6 லேருந்து 7 மணிக்குள்ளே முக்கியமான ஒரு 3 பொருளை வந்து வெளியே கடையிலேருந்து நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து சேர்க்கணும். அதில் முதலாவதாக கல்லுப்பு, 2வது மஞ்சள் தூள், 3வதாக பார்த்தீங்கன்னா பால். பால் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பச்சரிசி மாவு, இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று வாங்கிக்கலாம். மொத்தம் 3 பொருளை நம்ம அந்த நேரத்தில் வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம். அது என்ன செய்யலாம் அப்படின்றதா இப்போ நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். பச்சரிசி மாவாக இருந்தால் நீங்கள் அது வீட்டுக்கு கோலம் போடலாம், வாசலில் கோலம் போட வச்சுக்கலாம். மற்றபடி சமையலுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். பாலாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நெய்வேத்தியத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. அது போக நீங்களும் வந்து அந்த பாலை யூஸ் பண்ணிக்கலாம். அது போக மஞ்சள் உப்பு இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா அதுக்கான பாத்திரம் நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, அந்த பாத்திரத்தில் இந்த 6லேருந்து 7 மணிக்குள்ளே போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி செய்கிறதுனால நமக்கு என்ன லாபம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண வரவு அப்படின்றது அதிகரிக்கும். இந்த 6லேருந்து 7 மணிக்குள்ளே நம்ம இந்த பொருளை வந்து அந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டோம் அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு பண வரவு அப்படின்றது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அடுத்ததான் இந்த 6லேருந்து 7 மணிக்குள்ளே என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வெத்தலை 5 பாக்கு 5 1 ரூபாய் நாணயம். இந்த பாக்கு வந்து கட்டாயம் கொட்டை பாக்காக தான் இருக்கணும். அதேமாரி இந்த 1 ரூபாய் நாணயம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி டிசைனில் இருக்க மாதிரி நீங்கள் கட்டாயம் முன்னாடியே எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து வருஷங்கள் வந்து மாறியிருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த டிசைன் மட்டும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இது கூட வந்து வாழைப்பழமோ இல்லை மற்ற பழங்கள் உங்கள்கிட்ட எது இருக்கோ நீங்கள் அதை வைக்கலாம். நெய்வேத்தியத்துக்கு சக்கரப்பொங்கலோ வெரைட்டி ரைஸோ பால் பாயாசம் இந்த மாதிரி செய்யலாம். சுண்டலும் நீங்கள் செஞ்சு வைக்கலாம். அதுலேயும் வந்து வெள்ளை மொச்சை அது வந்து வெள்ளிக்கிழமை நீங்கள் வந்து நெய்வேத்தியம் பண்ணுறது ரொம்பவே சிறந்தது. இது எதுவுமே காலையில் எங்களால் ரெடி பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக 1 கிளாஸ் பால் மட்டும் கூட நீங்கள் வச்சு நீங்கள் நெய்வேத்தியத்துக்கு படைக்கலாம். பாலோ பாயாசமோ நீங்கள் வைக்கும் போது கட்டாயம் அதில் 1 சிட்டிக்கையாவது ஏலக்காய் தூள் வந்து கலந்துருக்கணும். ஏலக்காயுடைய வாசனை வந்து மகாலட்சுமிக்கும் மகாவிஷ்ணுக்கும் ரொம்ப விருப்பமான ஒரு விஷயம். அதனால் நீங்கள் அதை செஞ்சு நீங்கள் நெய்வேத்தியம் படைச்சிங்க அப்படின்னா கட்டாயம் அவங்க உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாமே ஏற்று கண்டிப்பாக உங்களுக்கு அதை நிறைவேற்றுவாங்க. அடுத்ததான் வெள்ளிக்கிழமை முக்கியமாக செய்ய வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பிராணி புகை காட்டுறது. அதுலேயும் பால் சாம்பிராணி அப்படின்றது நாட்டு மருந்து கடையில் விற்கிது. அதை தான் நீங்கள் பயன்படுத்தணும். அது ரொம்பவே நல்லது. இது வந்து 6லேருந்து 7 மணிக்குள்ளே உங்களால் செய்ய முடியலன்னா பரவாயில்ல, வெள்ளிக்கிழமை உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ நீங்கள் செய்யலாம். சின்ன குழந்தைங்களாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கட்டாயம் அதை யார்கிட்டையாவது வெளியே கொடுத்து குழந்தைங்கள கொஞ்சம் நேரம் வெளியே இருக்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாம்பிராணி புகை காமிக்கலாம். ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களாக இருந்தால் ஸ்கூலுக்கு அமிச்சதுக்கப்புறம் நீங்கள் செய்யலாம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வாமை அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால நீங்கள் அவங்க இருக்கும் போது கொஞ்சம் பார்த்து இந்த சாம்பிராணியை போட்டுக்கிறது ரொம்பவே நல்லது.
இந்த சாம்பிராணி புகை ஏன் போடுறோம், இதனால் என்ன நன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண் திருஷ்டி அப்படின்றத நம்மளை விட்டு போயிடும். அதாவது கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அரசராகிற ஜாதகம் ஒருத்தருக்கு இருந்தாலும் கூட அவருக்கு கண் திருஷ்டி பட்டுச்சு அப்படின்னா அவரால் முன்னுக்கு வர முடியாது அப்படின்றது உண்மை. அதனால் கண் திருஷ்டி நம்ம மேலே விழாமல் இருக்கிறதுக்கு இந்த சாம்பிராணி புகை வெள்ளிக்கிழமை நீங்கள் எப்போவுமே போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் சாம்பிராணி போடுற எல்லா வீட்லேயுமே வந்து பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும்தான் இருக்கும், நெகட்டிவ் எனர்ஜி வந்து அது கிட்டவே வரவிடாது. அதனால் வந்து கட்டாயம் நீங்கள் வெள்ளிக்கிழமை சாம்பிராணி போடுறது அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. இப்போ வெள்ளிக்கிழமை காலையில் 6-7 மணிக்குள்ளே எங்களால் இது எதுவுமே செய்ய முடியாது, நாங்கள் வேலைக்கு போகிற பெண்கள் அப்படின்னு இருந்தீங்கன்னா, கட்டாயம் நீங்கள் சாயங்காலம் 6-7 மணிக்குள்ளே விளக்கு போட்டு தீப தூப ஆராதனை மட்டும் காமிச்சிக்கலாம். 108 போற்றி லக்ஷ்மி போற்றி தெரிஞ்சால் சொல்லி குங்கும அர்ச்சனை செய்யலாம். லக்ஷ்மி பாடல் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் அதை பாடிக்கலாம். இந்த வெத்திலை இந்த உப்பு இதெல்லாம் வந்து மாலையில் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, இதெல்லாம் வந்து காலையில் தான் வாங்கணும். உங்களால் வாங்க முடியல அப்படின்னா வீட்டில் வேற யாரையாவது விளக்கு ஏற்றலனாலும் பரவாயில்ல, அந்த டைம்குள்ளே பால் உப்பு அந்த மஞ்சத்தூள் இந்த மூணு மட்டும் வாங்கிட்டு வந்து வச்சிட சொல்லிடுங்க. இது போக வெள்ளிக்கிழமை வீட்டை சுத்தப்படுத்தலாமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எல்லா பெண்களுக்குமே எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்குது கொஞ்ச காலமாக. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம பாட்டியெல்லாம் காலையில் எழுந்திரிச்சு வீட்டெல்லாம் கழுவுவாங்க, விளக்கு பாத்திரம்லாம் தேய்ப்பாங்க, இதெல்லாம் நம்ம வெள்ளிக்கிழமை பார்த்துருக்கோம். ஆனாலும் இப்போ சில காலமாக வந்து எல்லாருக்கும் இது ஒரு டவுட் இருக்குது, இல்லை எந்த விதமான தவறும் இல்லை, வெள்ளிக்கிழமை செய்கிறதுனால எந்த விதமான தோஷங்களும் இல்லை. அதாவது அன்னைக்கு நம்ம பூஜை செய்யும் போது நம்மளுடைய பூஜை அறையும் வீடும் சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு மட்டும்தான் நம்ம சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க. நம்ம பூஜை செய்கிறதுனால முதல் நாளே சுத்தப்படுத்திக்கலாம் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க, முதல் நாளே நம்ம தேவையான எல்லாமே எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே தவிர அன்னைக்கு செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லலை. ஏன்னா இப்போ இருக்கிற பெண்கள் வந்து வேலைக்கு போகிற பெண்களாக இருக்காங்க, அதனால் உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ முதல் நாள் டைம் இருந்தால் நீங்கள் முதல் நாளே வந்து வீட்டையும் விளக்கு பாத்திரம் இதெல்லாமே வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமை தான் எங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை கூட வீட்டை சுத்தப்படுத்திக்கலாம். அந்த 6-7 மணிக்குள்ளே விளக்கு ஏற்றுற நல்ல நேரம் அப்படின்றனால அந்த நேரத்தில் செய்யக்கூடாது. மற்ற நேரங்களில் உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ நீங்கள் தாராளமாக இந்த விஷயங்களை செஞ்சுக்கலாம். இந்த பதிவில் நம்ம வெள்ளிக்கிழமை பெண்கள் காலையில் 6-7 மணிக்குள்ளே என்ன முக்கியமான விஷயங்கள் செய்யணும் அப்படின்றத பார்த்தோம். இதுலேயும் ஒரு சிலருக்கு நிறைய டவுட்ஸ் வரும், அப்படி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அப்படி ஏதாவது வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்காக நான் அப்லோடு செய்கிறேன். இந்த மாதிரி முக்கியமான ஆன்மீக பதிவு தொடர்ந்து பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதோட நான் கிளம்புறேன், வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன்.